ஒனைண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான களம் சூடுபிடித்திருக்கிறது. போட்டியிடுகிற வேட்பாளர்களில் பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஆராயறதுக்காக வடிவமைக்கப்பட்ட நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம முதல்ல இன்னைக்கு எந்த வேட்பாளரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மேனகாவினுடைய பலம் பலவீனம், அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள், இது தொடர்பாக வந்து இந்த நிகழ்ச்சியில் அலச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவர் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தேர்தலையும் வந்து களம் கண்டிருக்காங்க எல்லா தேர்தல்கள் மாதிரியும். நாம் தமிழர் கட்சி அவங்க அறிவிச்சிருக்கிற வேட்பாளர் அவங்களுக்கான வாய்ப்புகளை பற்றி முதல்ல சொல்லுங்கள். இல்லை, நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு கட்சியாக தங்களை காட்டிக்கொள்கிற விதத்தில் தான் வந்து மக்களுக்கு அறிமுகமானாங்க. ஸோ கிட்டத்தட்ட தமிழ் தேசியம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து முன்னிலைப்படுத்தி அதன் மூலமாக அங்கே ஆரம்ப கட்டத்தில் வந்து ஸ்ரீலங்கன் பாலிடிக்ஸ், இலங்கை அரசியலை, நிறையா ஈழ அரசியலை நிறையா பேசினாலும், அதுக்கப்புறம் 2016 அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல், திராவிட அரசியலை எதிர்க்கிற ஒரு விஷயங்கள் போன்றவற்றை மையப்படுத்தி தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி அவங்க வந்து களமாடிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அவர்களுடைய வாய்ப்புகள் வந்து ஒரு ஒவ்வொரு தேர்தலுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ அது வந்து ஒரு வகையான ஒரு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி ஒரு ஆர்கானிக் குரோத்துன்ற மாதிரி, அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வளர்ச்சியாக ஒரு முன் யோசனை செய்யப்பட்டு இப்படி தான் இது வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசனை செய்யப்பட்டு அந்த விதத்தில் ஒரு வளர்க்கப்படுற ஒரு கட்சியாக நான் வந்து தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சியை பார்க்குறேன். ஸோ அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் மெதுவாக இருந்தால் கூட அது வளர்ச்சின்றது இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உதாரணமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, 2016 தான் அவங்க வந்து அறிமுகமானாங்க எலெக்ஷன்ஸில். அப்போது இதே ஈரோடு கிழக்கில் அவங்க போட்டி போட்டபோது அரௌண்ட் 2000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2019 அதுவே 5000 ஓட்டு அந்த பாராளுமன்ற தொகுதியில் போட்டு போடும்போது அதுவே அந்த ஈரோடு கிழக்கில் 5000 ஓட்டுன்னு வாங்கியிருக்கு. 2021 அது 11000 ஓட்டாக போயிருக்கு. ஸோ இந்த ஷோஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சியில் அவங்களுடைய வளர்ச்சியை காமிக்கிறத பார்க்குறோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, கடந்த 3 எலெக்ஷன்ஸாக, அதாவது 2019, 2020, 2021 இந்த பை எலெக்ஷன் மூணுமே வந்து பெண்களை நிறுத்தி வச்சிருக்காருன்றது முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். 2016 வந்து அலாவுதீன் ஒரு கேண்டிடேட் நின்றார். இப்போ கடந்த 3 எலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா, 19 பார்லிமெண்ட் ஆகட்டும், 21 சட்டமன்றம், இப்போவும் மூன்றும் பெண்கள். இப்போ நிற்கிற மேனகா நவநீதன் கட்சிக்காக ரொம்ப நாள் உழைச்சவங்க, அங்கேயே அந்த ஏரியாவில் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கிற காஸ்ட்டை சேர்ந்தவங்க அவங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளரினுடைய பலங்களாக வந்து நம்ம அக்சஸ் பண்ணியிருக்கிற பாயிண்ட்கள் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். தொடர்ச்சியாக வந்து தேர்தலில் களம் காண்றது அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜெயிக்கிறோம் தோக்குறோம், களத்துக்கு போய் பார்த்துடணும் அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அணுகுமுறையாக இருக்குது. அந்த அணுகுமுறை சீமானுக்கு உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பாசிட்டிவ் இமேஜ். அதே மாதிரி ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கிற முதலியார் சமூகத்தை சேர்ந்த மேனகா வந்து அங்கே வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 12,000 வாக்குகளை வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. 7% வாக்குகளை வந்து பதிவான வாக்குகளை வாங்கி மூன்றாவது இடம் பிடிச்சிருந்தது வந்து நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு பெரிய பலமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே சிறுபான்மையினருடைய வாக்குகள் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவில் இருக்குது. முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை போன்ற விஷயங்கள் பற்றி சீமான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த வாக்குகளை வந்து அவருக்கு சாதகமான ஒரு விஷயமாக மாற்றலாம். இதை பற்றி பிரியன் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கேட்கலாம். பிரியன் சார், இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, நம்ம அக்சஸ் பண்ணியிருக்க இந்த ஸ்ட்ரென்த் வந்து, இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, நிச்சயமாக நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு அரசியல் கட்சியை வந்து ஒரு தேர்தலில் வந்து பங்கு கொள்வது என்பது தான் அதுக்கு அதை வந்து உயிரோட்டமாக வச்சுருக்கிற ஒரு விஷயம். ஒரு பங்கு கொள்ளாமல் இருக்கிறது, அதை வந்து அதுலேருந்து ஒதுங்கி நிற்கிறது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நிச்சயமாக வந்து அதுக்கு வந்து எதிர்காலத்தில் ஒரு நீண்ட கால அரசியலை வந்து பலனளிக்காத ஒரு விஷயமாக பார்க்கலாம். அது அப்படி பார்க்கும்பொழுது வந்து சீமான் அவர்கள் வந்து தாங்கள் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தேர்தலில் குதித்து வேலை செய்வது என்பது, அல்லது தேர்தலில் குதித்து தன்னுடைய கட்சியுடைய அந்த திட்டங்களை எடுத்து வைப்பது, அல்லது தமிழ் தேசியத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது, அல்லது திராவிட அரசியல் வந்து அதை பற்றிய தன்னுடைய விமர்சனத்தை, கூர்மையான விமர்சனங்களை மக்கள் முன் வைப்பது என்கிற விஷயத்தை வந்து அவர் வந்து ஒரு தேர்தலில் பங்கு கொள்வதன் மூலமாக, அதன் மூலமாக மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால ஒரு அரசியல் கட்சி அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அவசியம் காரணமாக கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்துகிறார் அவர். அது வந்து ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து நீங்கள் புது தேர்தல்கள் இல்லாத காலத்தில் மக்களை சந்திக்கிறதுன்றது ரொம்ப ரேரான ஒரு விஷயமாக இருக்கும். தேர்தல்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட புது தேர்தல்ன்றது பரவலாக இருந்தால் கூட, இடைத்தேர்தல்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் உங்கள் கொள்கைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு விஷயமாக பார்க்குறோம். ஸோ அதனால் நாம் தமிழர் வந்து இந்த விஷயத்தை பயன்படுத்துகிறாங்கன்றது அவங்க 2016
1.5% ஓட்டுலேருந்து 2019 நான் கிட்டத்தட்ட 4% ஓட்டுலேருந்து இப்போ 7% ஓட்டுக்கு அவங்க வந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம 2021. ஸோ அது வந்து நிச்சயமாக அவங்களுடைய கொள்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கீழே வந்து இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக அந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து அது வந்து கொஞ்சம் எழுபட்டுருக்கிற ஒரு விஷயத்தமாக பார்க்குறோம். அவரை பற்றின பல விஷயங்கள் வைக்கலாம், எதிர்கட்சிகள்லேருந்து வைக்கலாம். அவர் வந்து ஒரு ரொம்ப அதிமுக பாஜகவுக்கு பிடி மாதிரி இருக்கார் அப்படின்னு கூட விமர்சனங்கள்லாம் வைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் தாண்டி அவர் வந்து திராவிட அரசியலையும் விமர்சிக்கிறாரு, பாஜகவின் இந்துத்துவ அரசியலையும் வந்து கடுமையாக விமர்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து இந்த ஒவ்வொரு தேர்தலையும் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய திட்டங்களை கொள்கைகளை வந்து எடுத்து செல்வதன் மூலமாக மெதுவாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து தன்னுடைய கட்சியை வளர்க்கறதுக்கு அவர் அதை பயன்படுத்துகிறாரு, தேர்தலை பயன்படுத்துகிறாருன்றதை நான் முக்கியமாக பார்க்குறேன். இந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் வந்து அங்கே களமிறக்கப்பட்டிருக்கு, அந்த காஸ்ட் பாயிண்ட் வந்து சீமானு கை கொடுக்குமா இந்த முறை? இந்த ஆஸ்பெக்ட் அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்குன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து ஒரு ஜாதி ஓட்டுக்களை எதிர்பார்த்து சீமான் வந்து கேண்டிடேட்டை நிறுத்தியிருக்கார் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து அந்த ஆங்கிளில் பார்த்து எந்த கேண்டிடேட்டும் நிறுத்துற மாதிரி எனக்கு தெரியல. 2016 நான் சொன்ன மாதிரி அவர் அலாவுதீன் என்கிற ஒரு சிறுபான்மையினத்தை தான் அங்கே நிறுத்தினார் சட்டமன்ற தேர்தலில். அதனால் இது இன்சிடென்டலி வந்து அந்த மேனகான்ற அம்மா வந்து அந்த அங்கே டாமினண்ட்டாக நிறையா பரவலாக இருக்கிற ஒரு செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவராக இருக்கிறதுனால அந்த மாதிரியான எண்ணம் நமக்கு தோணுது. பட் அந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த அம்மா அங்கே நிறுத்தப்பட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கல. அவர் ஜாதிகளெல்லாம் தாண்டி ஒரு இளைஞர்களை வந்து அந்த கட்சியை நோக்கி இழுக்கிற ஒரு அந்த பேச்சாற்றல் உள்ள ஒரு தலைவராக இருக்கிறதுனால அவர் வந்து இந்த ஜாதியை நம்பி வந்து நிச்சயமாக இந்த கேண்டிடேட்டை நிறுத்திருக்க மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. 2021 பொதுத் தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. அது வந்து இந்த இடைத்தேர்தல் எதிரொலிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து இடைத்தேர்தல் பொதுத்தேர்தல் ரெண்டுலையும் வந்து மக்கள் வேறு வேறு முடிவு எடுக்கிறது வந்து நம்ம பல களங்களில் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு வந்து 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்து திமுக டெபாசிட் இழந்திருந்தாங்க. 2019 மக்களவைத் தேர்தலும் சரி, 2021 சட்டப்பேரவைத் தேர்தலும் சரி, ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பார்த்தா வந்து திமுக நல்ல வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. மக்களவைத் தேர்தலில் வந்து அந்த பகுதியில் திமுக வேட்பாளர் அதிக வாக்குகள் வாங்கியிருந்தார். அதே மாதிரி 2021 வந்து ஆர்கே நகரில் திமுக ஜெயிக்கவே செஞ்சாங்க. ஸோ அந்த பொதுத்தேர்தல் வந்து இடைத்தேர்தலுக்கு அப்படியே வந்து ரிப்ளிக் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, அப்படி நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்கே நகர் எலெக்ஷன்ஸோடைய அதுவே வந்து 2019 ரிஃப்ளெக்ட் ஆகலை. அதனால் வந்து இப்போ நடக்கிற இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து கண்டிப்பாக இதில் வர முடிவுகள் வந்து நிச்சயமாக 2024 எதிரொலிக்குமானா அந்த ஒரு வருஷம் அரசியல்ன்றது ஒரு நீண்ட காலம். ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கும் சரி, அது எதிர்கட்சிகளுக்கும் சரி, பலவிதமான ஒரு மாற்றங்களை வந்து கொண்டு வர விஷயம். எதிரி ஆளுங்கட்சியோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க செயல்பாடுகளில் ஏதாவது சுணக்கம் ஏற்பட்டு நிறைய விமர்சனங்கள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதே மாதிரி எதிர்கட்சிகள் வந்து தங்களை இன்னும் பலப்படுத்தி கொண்டு இன்னும் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. அவர்கள் இன்னும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளால் பிரியறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் எதுவுமே வந்து நம்ம அந்த தேர்தல் நெருக்கத்தில் தான் சொல்ல முடியும். தவிர இப்போ இருக்கிற சூழலில் இந்த இடைத்தேர்தல்ன்றது ஆளுங்கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயமா இருக்குது. காரணம், இது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு கூட்டணி வேட்பாளர், ஆளுங்கட்சியின் கூட்டணி வேட்பாளர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தொகுதிக்கு ஏதாவது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பொதுவாகவே வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து என்றைக்குமே வந்து எதிரான மனோபாவம் மக்கள்கிட்ட, குறிப்பாக இது நகர்ப்பகுதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக மக்கள்கிட்ட இருக்கும். அதுவும் அரசு ஊழியர்கள்லாம் இருப்பாங்க, நடுத்தர மக்களுக்கெல்லாம் ஒரு எப்போதுமே ஒரு அரசாங்கத்தை பற்றின ஒரு விமர்சனம் எப்போதுமே கடுமையாக இருக்கும். மின்சார கட்டணம் உயர்வாகட்டும், சொத்து வரி உயர்வாகட்டும் போன்ற பல விஷயங்கள், அவங்களுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம், பழைய பென்ஷன் போன்ற விஷயங்கள், டிஏ கொடுக்கறது, அது மாதிரி பல விஷயங்கள் வருத்தங்கள்லாம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் தாண்டி வந்து ஆளுங்கட்சி தன்னுடைய சாதனைகள் இதுவரை 20 மாதங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க. எதிர்கட்சிகள் வந்து நிச்சயமாக அதிமுக அல்லது நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்து அரசாங்கத்தோட பிரச்சனைகள் குறைகளை வந்து செய்ய தவறியவைகளை வந்து மக்கள் முன்னாடியே கொண்டு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஒரு எட்ஜு வந்து அதிமுக ஆளுங்கட்சிக்கு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் நம்ம. அதே சமயம் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் தங்களுடைய இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய அடுத்த அடியை எடுத்து வைக்கிறதுக்கான, இன்னும் கொஞ்சம் செல்வாக்கை வளர்த்து கொள்வதற்கான, தங்களுடைய கொள்கைகளை இன்னும் மக்களிடம் கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்வார்கள். அவருடைய ஓட்டு கூட கடந்த 21 வாங்கினதோட கொஞ்சம் அதிகமான ஓட்டுகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு இருக்குது என்பது என்னுடைய கருத்து. அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் சீமானுக்கு சாதகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து நீங்களே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லும்போது சொன்னீங்க, சீமான் வந்து பாஜகவினுடைய பி டீம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது அப்படின்னு. இந்த விமர்சனங்களை மீறி முஸ்லீம் சிறைவாசிகளுடைய விடுதலை பற்றி பேசுகிறதுனால வந்து சீமானுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் போக வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக, அதாவது இந்த முஸ்லீம் சிறுபான்மையோர் சிறைவாத அந்த சிறையில் இருக்கிற ரொம்ப நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிற
அந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்களே அவர்களை பற்றின ஒரு விஷயம் வந்து தேர்தலில் வந்து தேர்தலின் போது கடந்த தேர்தலின் போது ஸ்டாலின்லாம் அதற்கான முயற்சிகள் எடுத்து நாங்கள் விடுதலை செய்வோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. திமுக ஆட்சியை வந்து அது நடக்கும்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் நம்பினதும் உண்மை. ஆக்சுவலாக இன்னும் நம்பிட்டும் இருக்காங்க ஆக்சுவலாக. அதனால் விசாரணை கைதிகளாகவே ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து இந்த அரசாங்கத்தோட அந்த 161 பிரிவு இப்படி ஒரு நூற்றாண்டு விழா போன்ற காலங்களில் விடுதலையாகி வெளில வராங்க இல்லையா, அந்த மாதிரி அதை பயன்படுத்தி கொண்டு விடுதலை செய்யக்கூடிய வாய்ப்புகள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது அதற்கான ஒரு சாதகமான விஷயங்கள் நடக்கும், சூழல் உருவாகும்னு திமுக ஆட்சி வந்தவுடனே நிச்சயமாக அந்த இஸ்லாமிய சிறைவாசிகளோட உறவினர்கள்லாம் ரொம்ப நம்பினாங்க. பட் அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்குன்றது தான் உண்மை ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ராஜீவ்காந்தி கொலை விஷயத்துலேயே அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை வெளியில் கொண்டதுலேயே பெரிய ஒரு சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் மூவ் பண்ணி பெரிய விஷயமாக போயிடுது. ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிற கவர்னர் வந்து பல விஷயங்களை அப்ரூவ் பண்ண மாட்டேன்றார், இந்த கவர்மெண்ட் கொடுத்து கூட பல விஷயங்களை அப்ரூவ் பண்ண மாட்டேன்றார். இஸ்லாமிய சிறைவாசிகள் விஷயத்தில் கூட அந்த லிஸ்ட்டை வந்து அவர் அப்ரூவ் பண்ணலன்றது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியாது, நம்ம கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன் நான். இருந்தாலுமே இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு உறுத்தலாக வந்து இஸ்லாமிய மக்கள் மத்தியில் குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் இது ஒரு பெரிய விஷயமாக இந்த ஒரு விஷயம் இருந்தால் கூட திமுக என்கிற கட்சி வந்து இன்றைக்கி சிறுபான்மையோர் நலனை பாதுகாக்கிற ஒரு கட்சின்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுன்ட்டு சிறுபான்மையோருடைய பார்வையாக இருக்குது. இன்ஃபேக்ட் இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள்ஒதுக்கீடு கொடுத்து திமுக தான் சில கொடுத்தாங்க. அதனால் அவர்கள் வந்து இப்போது எதிர்க்க யார் நிற்கிறாங்க, எதிர்க்க நிற்கிறதுல வந்து நமக்கு ஆதரவாளர்கள் யார், நமக்கு எதிரிகள் யாருன்னு முஸ்லீம்கள் பார்த்தார்கள் என்றால் ஒரு குறைந்தபட்ச இதை ஒரு அதிருப்தி இருந்தால் கூட திமுக பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் சிறுபான்மையினர் மத்தியிலையும் குறிப்பாக இருக்கிறத நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. இன்னும் ஒட்டுமொத்தமாக திமுக மேலே ஒரு பெரிய அளவுக்கு விருப்பு வந்து சிறுபான்மையோருக்கு இல்லை, திமுக மேலே இல்லை. ஆனால் அதே சமயம் ஓரளவுக்கு இருக்குது, அந்த ஓரளவுக்கு இருக்கிற அந்த ஓட்டுகள் வந்து நிச்சயமாக அது வந்து அதிமுகவுக்கோ பாஜக அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, சிவானுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நான் பார்க்குறேன். அதனால் அது வந்து பெரிய அளவில் இல்லாமல் ஒரு சிறிய அளவில் வந்து நிச்சயமாக அங்கே ஈரோடு கிழக்கில் வந்து நிச்சயமாக 17-18% சிறுபான்மையோர் ஓட்டுற நிச்சயமாக 1%-2% ஓட்டுகளை வந்து சீமானவர்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிறுபான்மையோர் வந்து இன்னும் திமுக மேலே ஒரு பெரிய அளவு அவங்களுக்கு கோபமோ அந்த ரொம்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை, வெறுப்போ எதுவும் இல்லை. ஆனால் ஒரு அதிருப்தி ஒரு குறிப்பிட்ட சிலர் மத்தியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து சீமானுக்கு அதனால் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது பெரிய அளவில் இருக்காது, குறைந்த அளவில் இருக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு இங்கே இருக்கிற பலவீனங்கள் என்ன ஈரோடு கிழக்கு தொகுதியில் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஜாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறதா சீமான் மேலே எழுந்திருக்கிற குற்றச்சாட்டு, அதே மாதிரி இடைப்பட்ட காலத்தில் வந்து திமுகவை எதிர்க்கிறதுல சீமான் வந்து உறுதி இல்லாமல் இருக்கிறார், அவருடைய உறுதிப்பாடு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்பட்டுருக்கு. அது வந்து இரண்டாவது பலவீனமாக பார்க்கப்படுது. மூணாவது வந்து இடைத்தேர்தலில் எப்போவுமே வந்து ஆளும் கட்சிக்குன்னு இருக்கிற ஒரு சாதகமான ஒரு சூழல். நாலாவது வந்து சீமானுடைய பேச்சுக்கள் சமீப காலத்தில் கிளப்பி இருக்கிற சர்ச்சைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கான பலவீனங்களாக இருக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இதை பற்றி திரு பிரியன் அவர்கள்ட்ட கேட்கலாம். பிரியன் சார், இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கையிலிருந்தே அவங்க வெளியே வந்த மாதிரியான விமர்சனத்தை கிளப்பியிருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இருபெரும் திராவிட கட்சிகள் மேலே வைக்கிற பெரிய குற்றச்சாட்டை வந்து நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்த ஜாதி மெஜாரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வந்து வேட்பாளர் நிறுத்துறீங்க. சீமானை வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்கார், என்ன பாரு நான் வந்து ஒரு தொகுதியில் கம்மியான எண்ணிக்கையில் இருக்கிற ஜாதியிலேருந்து ஒரு வேட்பாளர் போட்டிருக்கேன், பொது தொகுதியில் வந்து ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் பீப்புளை வந்து நான் வேட்பாளராக நிறுத்தியிருக்கேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க, எங்கே வந்து எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அந்த வேட்பாளரை தான் போடுவீங்க அப்படிங்கிறது வந்து சீமான் குற்றச்சாட்டாக முன்னிச்சுட்டு இருந்தார். நாம் தமிழர் கட்சியினர் வந்து பல தளங்களில் வந்து இதை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க, களத்துலேயும் சரி இணையதளங்கள்லேயும் சரி, இதை தொடர்ச்சியாக வந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போது அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்பியிருக்கு. ஏன்னா பெரிய கட்சிகள் யாரும் வந்து அங்கே பெரும்பான்மையாக இருக்கிற அது அதிகமாக இருக்கிற முதலியார் சமூகத்திலேருந்து வேட்பாளர்களை நிறுத்தலை, சீமானுடைய கட்சியிலிருந்து மட்டும்தான் அந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த குற்றச்சாட்டு வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பின்னடையை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் பெரிய கட்சிகள்னு இப்போ களத்தில் நிற்கிற மூணு பெரிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர், அதிமுக, அப்புறம் வந்து காங்கிரஸ். காங்கிரஸை பொறுத்த மட்டும் அது வந்து அவங்க அந்த திருமுகன் ஈவேரா இறந்து போனனால அவர் அப்பாவே நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அவங்க வந்து அங்கே மெஜாரிட்டியான ஒரு காஸ்ட் கிடையாது, திருமுகன் நின்ன போதே ஒரு மெஜாரிட்டியான காஸ்ட் கிடையாது. ஸோ அதுவே திமுக கூட்டணியில் அப்போயே ஒரு மெஜாரிட்டியான காசு இல்லாத ஒருத்தரை தான் நிற்க வச்சுருக்காங்க. அந்த ஊரில் ஃபேமஸான ஒருத்தரை, ஒரு பாரம்பரியமான ஒரு ஃபேமிலி, அது ஒரு பேர் அவங்களுக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே சமயம் அதிமுகவில் பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு பெரும்பான்மையான கொஞ்சம் அதிகமாக இருக்கிற எண்ணிக்கையில் உள்ள காஸ்ட்டை தான் அவங்களும் நிறுத்த வச்சுருக்காங்க. அந்த வெள்ளாள கவுண்டர் அந்த ஃபேமிலியை தான் நிற்க வச்சுருக்காங்க. அவங்க அவர் ஏற்கனவே ஒரு தடவை அங்கே நின்றவர் தான் அவர் ஆக்சுவலாக.
ஸோ எம்எல்ஏவாக இருந்தவர். அதான் அது மாதிரி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து இது நாம் தமிழர் வந்து சீமான் வந்து நிச்சயமாக இன்னொரு பிரிவினர் அவங்களும் அதிக அளவில் இருக்காங்க செங்குந்த முதலியார். அந்த காஸ்ட்டை மனசில் வச்சு அவர் நிறுத்தினாலும் தெரியாது. பட்டு எனக்கு தெரிஞ்ச வரையும் அவர் வந்து நீங்கள் ஏற்கனவே பேசும்போது சொன்ன மாதிரி அவர் பல்வேறு தொகுதிகளில் 2021 234 தொகுதிகளில் பல இடங்களில் வேட்பாளர்கள் போடும்போது நிச்சயமாக ஜாதியெல்லாம் பார்த்து போடலை. அதே மாதிரி பொது எஸ்சியை வந்து பட்டியல் நடத்துகிற வந்து பொது தொகுதிகளெல்லாம் போட்டார். 50% பெண்களுக்கு இடம் கொடுக்குற ஒரே கட்சியாக வந்து நாம் தமிழர் தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால் அவர் ஜாதியை பொறுத்த மட்டும் ரொம்ப பர்டிகுலராக இந்த செங்குந்த முதலியார்களோட ஓட்டு வாங்கிறதுக்குன்னே இந்த மேனகா நவநீதனர்களை போட்டிருக்காருன்னு நான் அந்த ஆங்கிளில் பார்க்கல ஆக்சுவலாக வந்து. ஸோ அவர் வந்து அந்த மேனகா நவநீதன் வந்து ஒரு கட்சியில் ரொம்ப வருஷமாக இருக்கார். அந்த மகளிர் அமைப்பில் ஏதோ பொறுப்பில் இருக்கார். அவங்க ஹஸ்பண்டும் வந்து நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கார் சொல்கிறாங்க. அவரும் வந்து ஒரு மண்டல அளவில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு கட்சிக்காரர் அந்த இடத்துல ரொம்ப நாள் வேலை செய்கிறாரு, அதனால் ஒரு படித்த ஒரு பெண்மணியாக இருக்கார், சரி ரைட் அவரை போடுறது பெட்டர்னு நினச்சி போட்டுருக்கலாமே தவிர, தொடர்ந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2019 வந்து பெண்களை தான் அவர் போட்டிருக்காரு. ஸோ இந்த தடவையும் பெண்களை போடலான்னு முடிவு பண்ணி போட்டிருக்காரே தவிர, ஒரு செங்குத்த முதலியார் ஜாதி பெரும்பான்மையாக இருக்குது அவங்க ஓட்டு கிடைக்கும்ன்ற அளவில் போட்டிருக்கிறதா மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருந்ததுன்னா இப்போ செங்குத்த முதலியார் சங்கத்தோட தலைவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கார், அவர் திமுகவுக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்லியிருக்கார். ஸோ அதனால் வந்து இந்த ஜாதின்றது வந்து நாம் தமிழரோட அந்த கட்சியோட அந்த அமைப்புக்குள்ளே அந்த ஜாதின்ற விஷயம் வந்து பெரிய அளவில் பார்க்கப்படலை. வேட்பாளர் போடுறதுலேயும் சரி அவங்க கட்சிக்குள்ளேயும் சரி அது ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார், இப்போது திமுக அதிமுகவுமே நாங்கள் ஜாதி பார்த்து இங்கே வேட்பாளர் போட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டது கிடையாது. ஆனால் அவங்க மேலே அந்த விமர்சனம் இருந்தால் அந்த விமர்சனம் களத்தில் எடுபடவும் செஞ்சதில்லையா? நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க இளைஞர்கள் மத்தியில் வந்து சீமானுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு. இளைஞர்கள் வந்து பெரும்பான்மையாக சீமான் பக்கம் போகிறதுக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த காரணம் என்னென்னா வந்து அவர் கேஷ் நியூட்ரலாக தன்னை முன்னிறுத்திக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு காரணம். ஆனால் அவரே வந்து ஜாதி பார்த்து ஒரு வேட்பாளர் போட்டிருக்கார் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. அது அவங்க ஒத்துக்கலாம், விமர்சனம் இருக்குது அப்படிங்கும்போது அது எடுபட வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். இல்லை, அது நிச்சயமாக அது மாதிரி இது நாம் தமிழன் மேலே வைக்கிற இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வந்து அவங்க அது மாதிரி கடந்த காலத்தில் அவங்க அது மாதிரி இல்லை, இனிமேல் அவங்க அது மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் ஜாதிகளை கலந்து தமிழர்களை இணைப்போன்றதான் அவங்களுடைய பார்வையாக இருக்குது. அதனால் வந்து நிச்சயமாக அது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வச்சா கூட அது எடுபடாதுன்றதான் என்னுடைய கருத்து. அடுத்த பாயிண்ட் வந்து திமுகவை எதிர்க்கிறதுல சீமான்கிட்ட இருந்த உறுதிப்பாடு குறைஞ்சிருச்சு. நான் கடந்த சில மாதங்களாகவே வந்து பேசுகிற நிறைய விஷயங்கள் ரெட்ஜெயின் மேலே வந்து இங்கே ஒரு பெரிய விமர்சனம் முன்வைக்கப்பட்டப்போ உதயநிதி வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு, தயாரிப்பாளர்கள் வந்து மனமும் வந்து அவங்களுக்கு படம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து எதிர்த்தரப்புலேருந்து சீமான் சொன்னார். அதே மாதிரி உதயநிதி அமைச்சராகப்பட்டப்பவும் வந்து சீமான்கிட்ட இருந்து பெரிய விமர்சனம் இல்லை. ஒரு நேர்காணல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுகவுக்கும் எங்களுக்கும் இருக்கிறது பங்காளி சண்டை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ப்ரோ டிஎம்கே வந்து சீமான் எடுக்கிறார் அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. சீமானுக்கு கிடைச்ச பெரும்பான்மையான ஆதரவு அப்படிங்கிறது இங்கே திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறவங்க அதிமுகவுக்கும் அந்த அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பாத மக்கள் வந்து இங்கே போகிறாங்க அப்படிங்கிறதான் வந்து சீமானுக்கான ஆதரவு தளமாக இருந்தது. ஸோ அவர் வந்து திமுக எதிர்ப்பில் வலுவாக இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுறது வந்து இந்த தேர்தலில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்துமா? திமுக மேலே வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு அவர் வைக்கிறது இல்லைன்ற விஷயம் வந்து ஒரு சரியான ஒரு அளவுகளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நீங்கள் உதயநிதி விஷயத்தை சொல்கிறீங்க, உதயநிதி விஷயத்தில் வந்து ரெண்டு விதமான கருத்து திரைப்படத்துறையிலேயே இருக்குது. ஒன்று, அவர் அந்த பிஸ்னஸாக பண்ணுறாரு, அதனால் வந்து பயன்படுறவங்க வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உதயநிதி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல, பணங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி அது வரவேற்கிறவங்களும் சினிமா ஃபீல்டில் இருக்க தான் செய்கிறாங்க. சினிமா ஃபீல்டு ஒரு குறிப்பிட்ட ஆளோட கையில் போயிடுதுன்னு எதிர்க்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. சீமான் வந்து திரைப்படத்துறையையும் சேர்ந்தவராக இருக்கிறதுனால அவருக்கு வந்து இந்த ஒரு ப்ரொடியூசர்களோட வழியெலாம் அவருக்கு தெரியுன்றதுனால கிட்டத்தட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லது நடந்தால் நல்லது தானேன்னு அவர் நினைக்கலாம் ஒரு வேளை. அது சில பேர் திமுகவை பிடிக்காதவர்கள் வந்து உதயநிதி கையில் அந்த பிஸ்னஸ் என்டையர் பிஸ்னஸ் போய் சேர்ந்துருத்தோம், சினிமாவை வந்து ஒரு கார்டல் மாதிரி மாற்றி அவர் கைவசப்படுத்திட்டாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணமும் திமுகவுக்கு எதிராக திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க மத்தியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றின விமர்சனங்களும் சமூக வலைத்தளங்களில் இருக்கிறத பார்க்குறோம். பட் சீமான் போன்றவர்கள் திரைப்படத்துறையிலேயே இருக்கிறதுனால அவர்களுக்கு இன்னும் பெட்டராக வந்து இந்த விஷயங்களை வந்து நல்லா அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக உதயநிதியை பற்றி அவர் விமர்சனத்தை வைக்காததுக்கு காரணம் அது வந்து திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பாதகமான ஒரு விஷயமா இருந்தால், இல்லை திரைப்படத்துறையை வந்து ஒரு பின்னுக்கு கொண்டு போகிறதா இருந்தால், இல்லை விநியோகஸ்தர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொண்டதாக இருந்தால் நிச்சயமாக அவர் குரல் கொடுத்துருப்பார். பட் அது மாதிரி எதுவும் இல்லாத போது அவர் குரல் கொடுக்காத உதயநிதியை பற்றி விமர்சனங்களை வைக்காத இருக்கிற சூழலில் பார்க்கும்போது சரி இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் நினைக்கிறார், ஆனால் வந்து இதை களத்திலிருந்து பார்க்குற ஒரு ஆள் உதயநிதிக்கு சீமான் சப்போர்ட் பண்ணுறார் அப்படின்னு தான் ஒரு புரிதலை கொடுக்கும்.
இல்லை அப்படி ஒரு புரிதல் கொடுக்கலாம். பட் அவர் வந்து ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கிறவர், இன்சிடென்டலாக அரசியல் தலைவராகவும் இருக்கார், சினிமா சம்மந்தப்பட்டவராக இருக்கார். ஸோ அவருக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களோட அந்த உள்ளே நடக்கிற விஷயங்கள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சினிமா துறையில் என்ன மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருந்தது, இல்லை உதயநிதியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்க என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது போன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு தான் அவர் வந்து தன்னோட விமர்சனத்தை வந்து அதை பற்றின விமர்சனத்தை அவ்வளோவா வைக்கிறது இல்லையோ ஒன்று ஒரு பார்வையும் இருக்குது. ஒருவேளை இது நல்ல விஷயங்களாக தான் நம்ம அதை இதுக்கு விமர்சிக்கணும்னு கூட அவர் கண்டுக்காத இருக்கலாம். ஆனால் விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை, சமூக வலைத்தளங்களில் உதயநிதி இந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அவர் கையகப்படுத்துகிறார், அந்த விஷயத்தை மொத்தமாக கையகப்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சமூக வலைத்தளத்தில் பெரிய அளவில் விமர்சனிக்கப்படுறதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. பட் சீமான் சொல்லாத இருக்கிறதுனாலேயே வந்து அவர் மேலே சந்தேகப்பட்டு அவருக்கும் உதயநிதிக்கும் நெருக்கமாக இருக்குன்ற அந்த மாதிரியான ஆங்கிளில் நம்ம கற்பனை பண்ண வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் வேறு பல கிரிட்டிக்கலான விஷயங்கள்லாம் பேசுகிறார், அதாவது இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமான பல விஷயங்கள்லாம் பேசியிருக்கார், பேசுகிறார் திமுகவை பற்றிலாம் பேசுகிறார். உங்கள் கேள்வியிலேயே அடுத்து வர கேள்வியெல்லாம் நான் அதை பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிக்கு இருக்கிற சாதகமான சூழல், சீமானுடைய பேச்சுக்களால் கிளம்பி இருக்கிற சர்ச்சை, இதெல்லாம் வந்து அவருக்கு பின்னடைவாக மாறும் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் இப்போ முன்னாடி சொன்னீங்க இல்லையா, அதை விட சீமான் ரொம்ப மோசமாக பேசுகிற விஷயம் என்னென்னா, அந்த கலைஞருடைய அந்த பேனா நினைவு சின்னம் பற்றி பேசுகிறார். அவர் வந்து இது அரசாங்கத்தை விமர்சிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிற விஷயங்கள், ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டுறாத இருக்கிறது, டீசல் விலையை குறைக்காது இருக்கிறது, இல்லை வந்து பெண்களுக்கு உரிமை தேவையை கொடுக்காத இருக்கிறது, இல்லை கேஸ் மானியத்தை கொடுக்காது இருக்கிறது, இல்லை கல்வி கடன் ரத்து செய்யாமல் இருக்கிறது, இப்படிய பல விஷயங்கள் போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம நகைக்கடன் கூட அஞ்சு போன வரையும் தான் தள்ளுபடி பண்ணாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள், ஒரு வருத்தமான விஷயங்கள் பல இருக்குது. ஆனால் வேறு பல விஷயங்களும் திமுக அரசு சாதனையாக சொல்லிகிட்ருக்காங்க. அவங்களுடைய 85% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து நிறைவேற்றாத விஷயங்களும் ஓரளவுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது சீமான் வந்து நிச்சயமாக இந்த எலெக்ஷன்ஸில் வந்து கண்டிப்பாக அவர் தன்னுடைய கொள்கைகளை எடுத்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல், இந்த திமுக அரசாங்கத்தை பற்றின ஒரு விஷயங்களை வந்து முன்னெடுத்து வைக்கிற ஒரு விஷயமாக தான் இதை வைக்கிறார். ஆனால் அவரோட பேச்சு வந்து சில சமயம் இந்த கலைஞருடைய அந்த பேனா நினைவு அது மெமோரியல் கடலில் வைக்கிறத பற்றி பேசும்போது அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேனாவை உடைப்பேன், அப்புறம் வந்து புதைச்சதே தப்பு கலைஞரை அப்படிலாம் அதெல்லாம் கொஞ்சம், அப்புறம் பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவரை பற்றின ஒரு பார்வைகளை வந்து கொஞ்சம் நமக்கு வந்து வேறு மாதிரி காமிக்கிறத பார்க்குறோம். நம்ம இன்னும் இப்படி வந்து ஓரளவுக்கு ஒரு 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 சித்தாந்தத்தை பேஸ் பண்ணி வந்து இருக்கிற ஒரு கட்சியில், ஓரளவுக்கு இளைஞர்களை கவர்ற ஒரு கட்சியில் இந்த மாதிரி ஒரு பாசிசத்தனமாக பேசுகிறாரு, கிட்டத்தட்ட உடைப்பேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் பேசுகிறாரு இந்த மாதிரி அப்படின்னு ஒரு தோன்றது. அப்புறம் பத்திரிகையாளர்கள் டீல் பண்ணும்போது அடிக்கடி டென்ஷனை இழந்து பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் அவரை பற்றின ஒரு, அவர் வந்து கொஞ்சம் எமோஷனலாக பேசுகிறாரு அதனால் வந்து அப்படின்னு, அவரை பற்றின ஒரு நடுநிலையாளர்கள் மத்தியில் ஏன் இப்படி பேசுகிறாருன்ற ஒரு கேள்வி எழுப்புகிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அவரே நம்பியிருக்கிற அந்த அவர் கட்சியில் வந்து சேர்ந்திருக்கிற இளைஞர்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயம் அளவுக்கு வந்து அவங்கள வந்து மாற்றலை. அது இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து எவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு பார்த்தியான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் அதை பார்க்குறாங்க. ஆனால் நடுநிலையாக சீமான் பரவாயில்ல, ஓரளவுக்கு தனியாக ரெண்டு கூட்டணி இல்லாமல் எந்த கூட்டணியும் சேராமல் தனித்து களம் காண்றாரு அப்படின்னு ஓரளவுக்கு பாராட்டுற நிலையில் இருக்கிற நடுநிலையாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சீமான் பேசுகிறத பார்த்து கொஞ்சம் அதிருப்தி அடைகிறாங்க. இது மாதிரிலாம் எதுக்கு இவர் பேசுகிறார், தேவையில்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு தலைவருக்குரிய ஒரு அந்த கண்ணியத்தோடு இவர் வந்து வார்த்தைகளை பயன்படுத்தலாமே அப்படின்ற என்ற நினைக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அடுத்ததாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கான வாய்ப்புகள் இந்த தேர்தலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க வந்து நகர்ப்புற பகுதி. ஈரோடு மாநகராட்சியினுடைய ஒரு 33 வார்டுகள் வந்து உள்ளடக்கினதான் ஈரோடு கிழக்கு தொகுதி. முழுக்க நகர்ப்பகுதி அப்படிங்கிறதுனால மாற்றத்தை விரும்புகிற மக்கள் அங்கே அதிகமாக இருப்பாங்க, அவங்களுடைய வாக்குகள் இருக்கும், அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுது. அடுத்ததாக வந்து கடந்த தேர்தல் 2021 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் 10,000 மேற்பட்ட வாக்குகளை வாங்கின மக்கள் நீதி மய்யம் கட்சி போட்டியிடாது, அதே மாதிரி கடைசி நேரத்தில் அமமுக பின்வாங்கினது மாதிரியான விஷயங்கள் வந்து நாம் தமிழருக்கான வாய்ப்புகளாக பார்க்கப்படுது. மூணாவது விஷயம் வந்து பாஜக கூட்டணியை விரும்பாத அதிமுகவினுடைய பாரம்பரிய வாக்குகள், அவங்க என்ன பண்ணாலும் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அந்த வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி விஷயமாக நம்ம பார்க்கும்போது புதிய விமான நிலையம் போன்ற சூழல் சார்ந்த விஷயங்களுக்காக பேசுகிற அமைப்புகளில் வந்து தேர்தல் களத்தில் இருக்கிற ஒரே அமைப்பாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்கப்படுது. பிரியன் சார், இந்த நகர்ப்புற ஃபேக்டர் வந்து சீமானுக்கு எந்த அளவுக்கு உதவும்? ஏன்னா சீமான் முன்னெடுக்கிற விஷயங்கள் வந்து நிறையா வந்து எமோஷ்னலி அவர் கனெக்டாக பார்க்குறாரு அப்படிங்கும்போது கிராமப்புறத்தில் தான் அவருக்கான செல்வாக்கு வந்து தேடி தந்திருக்கணும். எப்படி வந்து எமோஷ்னல் விஷயங்களை முன்னெடுத்த கட்சிகள் வந்து கிராமப்புறங்களில் முதல்ல போய் மக்கள்கிட்ட சேர்ந்தாங்க, இப்படி எம்ஜிஆர் எப்படி கிராமப்புறங்களில் போய் சேர்ந்தாலும் அதே மாதிரி சீமானுடைய கட்சி வந்து கிராமப்புறங்கள் அதிகமாக போய் சேர்ந்துருக்கணும். ஆனால் அவங்க வந்து நகர்ப்புறத்துலேயுமே வந்து அவங்களுக்கு கணிசமான ஒரு செல்வாக்கு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு மாற்றம் வேணும்,
இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் வந்து சீமான் பக்கம் போகிறாங்க அப்படின்னு. இது முழுக்க முழுக்க நகர்ப்பகுதியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நகர்ப்புறங்களில் இருக்கிற நடுத்தர மக்களுக்கும் இந்த அரசு ஊழியர்களுக்கும் இந்த தனியார் நிறுவனங்களை வேலை செய்கிறவங்களுக்கும் எப்போதுமே வந்து அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தை பற்றின ஒரு அதிருப்தி எப்போதுமே இருக்க தான் செய்யும். அதனால் அந்த அதிருப்தியை வந்து ஒரு ஓட்டாக்குறது ஓட்டாக மாற்றுவதற்கான விஷயங்களை வந்து முக்கியமான கட்சிகள்லாம் அதாவது எதிர்கட்சிகள்லாம் அதை செய்கிறதை நம்ம பார்க்குறோம். அதிமுக கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இருக்காங்க. ஆனால் அதே சமயம் அதிமுக அந்த பாஜக நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணியை பிடிக்காதவங்க ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு திமுகவையும் பிடிக்காதவங்க அதில் இருப்பாங்க இல்லையா, அந்த ஓட்டுக்களை தான் வந்து நாம் தமிழர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நாம் தமிழருக்கு இந்த மாதிரி நெகட்டிவாக வர பிடிக்காத ஓட்டுகள் தவிர பாசிட்டிவாக தமிழ் தேசியத்தை பிடிச்சி ஓட்டு போடுறவங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஓட்டுகளும் சீமானுக்கு வந்து வளர்ந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ படித்த இளைஞர்கள் மத்தியிலையும் நிச்சயமாக இந்த தமிழ் தேசியம் போன்ற விஷயங்கள், இப்போது உதாரணமாக பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போது நார்த் இந்தியாவிலேருந்து இளைஞர்கள் இங்கே வந்து நிறையா வேலைக்கு வராங்க, அந்த விஷயங்களில் வந்து சீமான் கையில் எடுத்தாருன்னா அது பெரிய அளவுக்கு அவருக்கான ஆதரவு கிடைக்கும். அதெல்லாம் வரப்போகிற காலத்தில் வந்து அவர் நிச்சயமாக கையில் தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புகள், இப்போவே அவர் பேசுகிறார் தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புகள், தமிழர்கள் வேலை வாய்ப்புகள் எப்படி வடக்குலேருந்து வரவங்க ஆக்கிரமிக்கிறாங்க, அது அரசாங்க இதிலாக இருக்கட்டும் தனியார்லையாக இருக்கட்டும் போன்ற பல விஷயங்கள், அப்புறம் நார்த் இந்தியாவிலேருந்து வர இளைஞர்கள் மூலமாக நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பல விஷயங்கள் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். அதனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து நிச்சயமாக ஒரு கையில் எடுக்கிறதுக்கான, இதை வந்து ஆளுகின்ற கட்சி இதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேசாக தயங்குவாங்க. எதிர்கட்சியான அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால இதை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் இதை வந்து வெளிப்படையாக பேசுறதுக்கான வாய்ப்புகள், தமிழ் இளைஞர்களை மையப்படுத்தி இதனால் ஏற்படுற ஆபத்துக்களை வந்து சொல்லி பேசுறதுக்கான திமுக வந்து ஒரு அரசு ரீதியாக பிரச்சனைகள் எடுத்து வைக்கலாம். மத்திய அரசில் வந்து எங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை, தமிழர்களுக்கு 200 போஸ்ட் அங்கே ஃபில்லப் பண்ணாங்க, அதில் 190 பேர் ராத்திரி இருந்துச்சு, அப்படிலாம் பேசலாமே தவிர கீழே வந்து இறங்கி வந்து இளைஞர்கள்ட்ட வந்து வெளிப்படையாக வந்து இந்த இதனால் ஏற்படுற ஆபத்துக்களை வந்து விளக்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து நாம் தமிழருக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நிச்சயமாக அதனால தான் நான் சொல்கிறேன், முதல்ல சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன்ஸில் கொஞ்சம் அவங்களுடைய ஓட்டை ஏற்கனவே போன எலெக்ஷன்ஸில் வாங்கினதோட கொஞ்சம் இன்னும் அதிகமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது இடைத்தேர்தலாக இருக்கிறதுனால ஆளுங்கட்சியுடைய அந்த அவங்களுடைய அந்த பிரச்சாரம் அந்த அவங்க பிரச்சார பாணி அதெல்லாம் வந்து மக்களை எந்த அளவுக்கு வந்து அதை இம்பேக்டை உண்டாக்கியிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த எலெக்ஷன்ஸில் வந்து அதை அந்த நாம் தமிழரோட ஸ்ட்ரென்த்து எந்த அளவுக்கு ஏறுன்றதை நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா இடைத்தேர்தலில் வந்து அந்த ஆளுங்கட்சியோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் காரணம். ஸோ ஆனால் நிச்சயமாக வந்து திமுகவை பிடிக்காதவங்க, பாஜக அதிமுக கூட்டணியை பிடிக்காதவங்க, நிச்சயமாக வந்து அந்த அதில் இருக்கிற இளைஞர்கள் அந்த மாதிரி இளைஞர்கள் நிச்சயமாக நாம் தமிழரை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. வேறு எந்த கட்சியும் இங்கே நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த 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 உணர்வு உள்ளவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற கட்சியாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் மட்டுமே இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலில் இல்லை, வரப்போகிற காலகட்டங்களில் நகர்ப்புறங்கள்லேயும் வந்து நிச்சயமாக நாம் தமிழர் நல்ல ஒரு தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கிறத நான் பார்க்குறேன். மூணாவது பாயிண்ட்டுக்கும் சேர்த்தே பதில் சொல்லிட்டீங்க. இந்த மக்கள் நீதி மையம் கட்சி போட்டியிடாத அவங்க திமுக கூட்டணிக்கு போனது வந்து அவங்களுக்கு விழுந்த வாக்குகள் 2021 விழுந்தது அப்படிங்கிறது வந்து மாற்றத்தை விரும்பின வாக்குகள் தான் பெரும்பான்மையாக வந்து அந்த பக்கம் போச்சு. அந்த அவங்க வந்து இப்போ அவங்க களத்தில் இல்லாமல் இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கடைசியாக வந்து வெளியே போனது. அவங்க வந்து அதிமுகவினுடைய ஒரு ஃபேக்ஷனாக அவங்க நிலைநிறுத்திக்கிட்டாலும் அவங்களுக்கும் வந்து மாற்றத்தை விரும்பின வாக்குகள் போச்சு. இவங்க ரெண்டு பேருடைய ஆப்ஷன்ஸ் வந்து சீமானுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? இல்லை, இந்த அமமுக வாக்கை பொறுத்த மட்டும் வந்து அது நிச்சயமாக அந்த ஒரு அவர் போன வாட்டி ஒரு 1300 ஓட்டம் வாங்கியிருக்காரு நினைக்கிறேன், அது வந்து 200 வாங்கியிருக்காரு. அது வந்து நிச்சயமாக இந்த வாட்டி அதிமுகவுக்கு போகிறதுக்கான இரட்டை சின்னமும் அங்கே இருக்கிறதுனால, ஏன்னா தினகரன் பல தடவை சொல்லியிருக்கார் திமுகவை தோற்கடிப்பு தான் லட்சியம் சொல்லியிருக்கார். ஆனால் அவருக்கு எடப்பாடி இரட்டைலை வச்சுருக்கிறது அவருக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. ரெட்டலை இருந்தால் மட்டும் போகாது, அது யார்கிட்ட இருக்கணுன்றதான் முக்கியம்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. எடப்பாட்டிகிட்டே இருக்கிறதுனால தோல்வி தான் வரும்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே அங்கே இருக்கிற அமமுக தொண்டர்கள்வங்க ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவங்க தான், அவங்க ரெட்டையிலைன்றபோது வேறு கட்சிகளுக்கு வேறு சின்னத்துக்கு போடாமல் ரெட்டையிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் கமலஹாசன் வாக்குகள் வந்து நிச்சயமாக வந்து கமலஹாசனை பொறுத்த மட்டும் அவருக்கு நெகட்டிவான வாக்குகள் எதுவும் கிடையாது. கமலஹாசனுக்கு இவரை பிடிக்காதவங்க அவருக்கு போடுவாங்க, அவரை பிடிக்காதவங்க இவருக்கு போடுவாங்க. நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி ஓட்டுகள் வந்து திமுக பிடிக்காதவங்க ஓட்டுகள்லாம் நாம் தமிழருக்கு விழும் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களை பிடிக்காதவங்க ஓட்டு கமலுக்கு அவங்கள அப்படிலாம் கமலுக்கு விழுந்தெல்லாம் பாசிட்டிவான ஓட்டுகள், கமலை பிடிச்சி போடுற ஓட்டுகள், அவரோட ரசிகர்களாக இருக்கலாம் அவர்களை,
இல்லை வேறு விதமாக வந்து அவருடைய கொள்கைகளால் கவரப்பட்டவங்களா, கட்சி ஆரம்பித்தது நல்லதுன்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஓட்டை வாங்கினவர் அவர் ஆக்சுவலாக. அதனால் அவருடைய ஓட்டு வந்து நிச்சயமாக ஒரு பெரும்பான்மை சதவீதம் அவருக்கு லாஸ்ட் டைம் ஓட்டு போட்டவங்க இந்த வாட்டி அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காரோ அந்த ஸ்டாண்டுக்கு ஏற்றபடி தான் ஓட்டு போடுவாங்க என்பது என்னுடைய கருத்து. அது வந்து மக்கள் நீதி மையம் போட்டியிடாது, அந்த மாற்றத்தை விரும்பின வாக்குகளை வந்து சீமான் பக்கம் திருப்பாதுன்னு சொல்கிறேன். திரும்ப சான்ஸ் இல்லை, ஏன்னா அவருடைய அந்த வாக்குகள் வந்து அந்த மாதிரி அவருக்கு பாசிட்டிவாக கமலையே கமலுக்கான கம ஓட்டு தான் அது, கமல் ரசிகர்கள் போட்ட ஓட்டு. அதனால் அவர் என்ன பாதையீடு அரசியல் பாதையீடு கிழக்கில் கமலுக்கு 10,000 ரசிகர்கள் இருந்திருப்பாங்களா? கண்டிப்பாக இருந்திருப்பாங்க, அதான் நிச்சயமாக இருந்திருப்பாங்க. நிச்சயமாக ஒரு நகரத்தில் வந்து நிச்சயமாக 10,000 ரசிகர்கள் ரசிகர்கள் 10,000 ரசிகர்கள் மட்டும் இல்லை, அவர்கள் குடும்பங்களும் வேறு இருக்கு இல்லையா, அதனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவருக்கு விழுந்த ஓட்டுகள் நிச்சயமாக அவர் சொல்கிற ஆளுக்கு அவர் கைகாட்டுற ஆட்களுக்கு தான் விழுமே தவிர மற்றவங்களுக்கு விழுவாம் அது பெரிய அளவில் ஒன்றும் போகாது. அது ஒரு பெரும்பான்மை கமல் சொல்கிறபடி தான் போகும்னு தான் நினைக்கிறேன். இந்த புதிய விமான நிலையம் விஷயங்களை வந்து சீமான் தொடர்ச்சியாக எழுப்பிக்கிட்டு இருக்கார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சூழல் சார்ந்த விஷயங்களுக்கு எப்போவுமே ஒரு ஆதரவு உண்டு. சூழலை பாதிக்கிற விஷயங்களை யாரெல்லாம் எதிர்த்து போராடுறாங்களோ அவங்கள வந்து மக்கள் ஆதரிக்கிறது வந்து நம்ம நிறைய பல காலங்கள் கட்டங்களில் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து இந்த தேர்தலை எதிரொலிக்குமா? நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெர்லைட் முதற்கொண்டு நெடுவாசல் கதிராமங்கலம் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூழல் சம்மந்தப்பட்ட விஷயம் கூடங்குளம் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா சூழல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் தமிழகத்தில் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு அதை பற்றின ஒரு பரவலான விழிப்புணர்வு இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு காரணம் பல்வேறு இயக்கங்கள் அதில் ஈடுபட்டிருக்கிறதையும் மட்டும் இல்லை, கட்சிகளுக்கும் உள்ள ஒரு மக்களை பாதிக்கிறது சுற்றுச்சூழலை பாதிக்கிறது அப்படின்ற போது இது வேண்டான்ற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு ஒரு திட்டத்தை பற்றி வருது. ஆனால் இந்த விமான நிலையம் போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயமாக மக்கள் வந்து அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிற இடைத்தேர்தலில் இந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற பிரச்சனைகள் அச்சுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வேட்பாளர் வந்து பாஜகவினுடைய தொழிற்சங்கத்தில் இருந்தவர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து அந்த தொகுதி முழுக்க பரவலாக கொண்டு போகப்பட்டிருக்கு. அது தொடர்பாக வந்து அவங்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க, அது ஒரு விஷயமா இருக்குது. அடுத்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக வந்து தேர்தல் களங்களில் பெற்ற தோல்வி வந்து தொண்டர்கள்கிட்டே ஒரு சோர்வை ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து திமுக அதிமுக அளவுக்கு நாம் தமிழர் கட்சியால் வந்து செலவு செய்ய முடியாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. நாலாவது விஷயம், தேர்தல் பிரச்சாரம் பெரும்பாலும் வந்து சீமானம் மட்டுமே நம்பி இருக்கிறது வந்து அந்த கட்சியினுடைய ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. பிரியன் சார், இந்த பாஜக ஃபேக்டர் ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க மேனகா வந்து பாரதிய மஸ்தூர் தொழிற்சங்கத்தில் இருந்தவங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து மொடக்குறிச்சி தொகுதி பாஜக பொறுப்பாளராக இருந்தார் அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. அதுக்கு வந்து அவங்க பதிலும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க பாஜகவினுடைய பி டீம் சீமான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இங்கே எதிர்கட்சிகளால் வைக்கப்படுது. அவர் நிறுத்தின வேட்பாளர் வந்து பாஜக தொழிற்சங்கத்தில் இருந்தவங்க, அவருடைய கணவர் வந்து பாஜகவில் பொறுப்பாளராக இருந்தவர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது அரசியலில் வந்து கட்சிகள்லாம் மாறி நிற்கிறது வந்து சகஜம்தான். ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அடுத்த கட்சியில் போய் மாறி நிற்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து நடக்கிற விஷயங்கள் தான். அதனால் வந்து அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது. இது இப்போ தற்சமயம் நாம் தமிழர் கட்சியில் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க, நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க, அதில் மகளிர் அணியில் ஏதோ ஒரு பொறுப்பில் வேறு இருக்காங்க. அதனால் வந்து இந்த விஷயங்கள் இது மாதிரி ஏற்கனவே பாஜகவில் இருந்தாங்க. பாஜக பி டீம்ன்றது வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை வச்சு மட்டுமே சொல்லப்படுற ஒரு விஷயம் இல்லை. பாஜக பி டீம்ன்றது அந்த கட்சிக்கே ஒரு பேர், கட்சிக்கே ஒரு பேர், வேட்பாளர் ஒருத்தவங்களும் அங்கிருந்து வந்தவங்க, அது வந்து ரெண்டும் சேர வாய்ப்பு இருக்கானே? இல்லை, அந்த ரெண்டும் சேரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பொதுவாக வந்து திமுக தரப்புலேருந்து சீமானம் நோக்கி வைக்கிற விஷயங்கள் ஒரு ப்ராட் பேஸ்டாக பார்க்குறோம் நம்ம பாஜக பி டீம். ஆனால் வந்து அவர் பாஜக அட்டாக்ல வந்து எந்த விதமான குறையும் வைக்கிறதுல அவர் வந்து ஈவன் பிஜேபியை வந்து அவர் வந்து ரொம்ப கூர்மையான விமர்சனங்கள் வைக்கிறார் பிஜேபியை பற்றின்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் திமுக தரப்புலேயே அந்த மாதிரியான விமர்சனங்கள் சீமானை நோக்கி வைக்கப்படுறதை பார்க்குறோம். பட் அது மாதிரி வைக்கிறத வந்து ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து. அவர் வந்து ஒரு தனக்குன்னு ஒரு சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு அந்த சித்தாந்தத்தில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. திராவிட அரசியலை வந்து கடுமையாக எதிர்க்கிறார். அதனால் வந்து திமுகலேருந்து அந்த மாதிரி விமர்சனத்தை அவர் மேலே வைக்கலாம். பட் அந்த மாதிரி விமர்சனத்தை வைக்கிறதுனால இந்த கேண்டிடேட்டை போட்டதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிறதா நான் நினைக்கல. நாம் தமிழர் வட்டாரத்துலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இவங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மண்டலத்தில் அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார் நாம் தமிழரில், அவங்க கூட வந்து ஒரு பொறுப்பில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க நாம் தமிழர் கேண்டிடேட்டாக தான் பார்ப்பாங்களே தவிர இதில் பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான கேண்டிடேட்டை தொடர்புப்படுத்தி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. திமுக ஒரு ப்ராட் பேஸ்டாக ஒரு சீமான் பாஜகவுடைய பி டீம் சொல்கிற விஷயங்களை தொடர்ந்து அவங்க செய்கிறாங்க. ஏன்னா சித்தாந்த ரீதியில் ரெண்டு பேரும் நேர் எதிரெதிராக இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் பேசப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் சீமானை பொறுத்த மட்டும் திராவிட அரசியலை எதிர்க்கிற மாதிரி இந்துத்துவ அரசியலையும் அவர் கடுமையாக எதிர்க்கிற ஒரு நிலைமையை தான் அவர் எடுத்திருக்காருன்றது என்னுடைய கருத்து.
இந்த தொடர் தோல்வி வந்து தொண்டர்கள்ட்ட சோர்வை ஏற்படுது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்சிகள் அவங்க இரண்டாவது தேர்தலே வந்து ஏதோ ஒரு பிரதிநிதியை பெற்றிருப்பாங்க. தனித்து நின்ற கட்சிகளில் வந்து பாமக கூட முதல் தேர்தலே வந்து ஒரு உறுப்பினர் வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரெண்டு சட்டப்பேரவை தேர்தல், ஒரு நாடாளுமன்ற தேர்தலை பார்த்துட்டாங்க. இது வந்து ஒரு இன்னொரு இடைத்தேர்தல். இதுவரைக்கும் வந்து ஒரு பிரதிநிதியை கூட அவங்க பெறாதது ஆட்சி மன்றங்களில் வந்து தொண்டர்கள்கிட்ட ஒரு சோர்வை உண்டாக்கியிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்குறது. ஏன்னா இன்றைக்கி அரசியலில் வர எந்த இளைஞனுமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் வரான். ஆக்சுவலாக அட்லீஸ்ட் லோக்கலில் வந்து ஒரு கவுன்சிலராவது வரணும், பஞ்சாயத்தில் ஒரு கவுன்சிலரோ இல்லை ஒன்றியத்தில் ஒரு கவுன்சிலரோ, நகராட்சி பேரூராட்சியில் ஏதோ ஒரு பதவியில் வரணும் அப்படின்னு தான் உள்ளேயே வராங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காத போது ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க, வெறுப்படைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது சலிப்படைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தொடர்ந்து கிட்டத்தட்ட மூணு தேர்தல் கடந்துட்டார் சீமான். மூணு தேர்தல் கடந்து கூட சில உள்ளாட்சிகளில் அங்கங்கே பொறுப்பில் தேர்தல்களிலுமே கூட விஜய் மக்கள் இயக்கத்தை விட நாம் தமிழர் கட்சி கம்மியான இடங்கள் வாங்கிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்புகளில் வந்திருக்காங்க. இருந்தாலுமே வந்து அவங்க நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து அந்த இளைஞர்களை வந்து சலிப்படைய வைக்கிற ஒரு விஷயமாக இருந்தால் கூட அங்கே தான் வந்து இந்த சித்தாந்தம் வந்து ப்ளே பண்ணுது ஆக்சுவலாக வந்து. ஸோ நீங்கள் சித்தாந்தத்தில் கமிட்டடாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள வந்து ரொம்ப அலைக்கழிக்காது. அதனால் நீங்கள் அதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா, அந்த தெளிவோடு நீங்கள் அந்த கட்சியில் இருந்தீங்கன்னா இந்த பதவி வந்து உங்களை பாடப்படுத்தாது. அது வருதோ இல்லையோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஸோ அந்த இளைஞர்கள் எவ்வளோ தூரம் சித்தாந்தத்தில் ஒரு பிடிப்போட சீமான் பின்னாடி நிற்கிறாங்கிறத பொறுத்து தான் இந்த கட்சியோட வளர்ச்சி அமையுது. இவங்க ஈரோடு கிழக்குலேயே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து ஈரோடு கிழக்கு மட்டுமான மையப்படுத்தி பொதுவாக தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் தொடர்பான பாயிண்ட்டும் கூட பொதுவாகவே நான் சொல்கிறேன். பொதுவாகவே வந்து அவங்க வந்து 1.5-3-7% வரையும் வந்துட்டாங்கன்ற போது அது வந்து அந்த இளைஞர்கள் வந்து வளர்ந்துருக்காங்கன்றதை பார்க்கும்பொழுது, எலெக்ஷன்ஸ் எலெக்ஷன் வளர்கிறாங்க, வாக்கு வீதம் ஏறுதுன்றதை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த எலெக்ஷன்ஸில் நமக்கு பதவி கிடைக்கலன்னு விலகி போகிற மாதிரியான சூழல் அங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இனிமே வரப்போகிற 2024 கூட அவங்களுக்கு பார்க்கும்பொழுது அவங்க 10% வாங்கிட்டாங்க வச்சுக்கோங்க, நிச்சயமாக அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. ஒரு பதவியை நம்பி அந்த கட்சியில் இளைஞர்கள் யாருமே கிடையாது, ஒரு சித்தாந்தத்தை நம்பி தான் அங்கே இருக்காங்க. அந்த சித்தாந்தம் ஒரு நாள் ஆட்சி கட்டில் ஏறும், ஆட்சியில் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் சீமானோட பயணப்படுறாங்க. இடைப்பட்ட காலத்தில் நிறைய பேர் விலகி கூட போயிருக்கலாம், கல்யாண சுந்தரமோ இல்லை ராஜீவ்காந்தியோ பல பேர் விலகி போயிருக்காங்க, முக்கியமான ஆட்கள்லாம் கூட விலகி போயிருக்கலாம். இருந்தாலுமே அதில் பிடிப்பாக இருக்கிறவங்க எந்த பொறுப்புலையும் இல்லாமல் சீமான் மேலே மட்டும் அந்த தமிழ் தேசியம் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு அவர் பின்னாடி இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அது அதில் வந்து அது வாக்கு விகிதம் வளர்றதுலேருந்து அவருக்கான ஆதரவு வந்து தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்குன்றது தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வாக்கு விகிதம் வந்து தொடர்ச்சியாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு விகிதாச்சார தேர்தல் முறையில் இருந்தோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் கரெக்ட். ஆனால் இங்கே தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி ஒன்று தான் அல்டிமேட் எய்ம் அப்படிங்கும்போது, அது கிடைக்காமல் எவ்வளவு நாளுக்கு வந்து சீமானால் அந்த தொண்டர்களை தக்க வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விகிதாச்சார வாக்கு வீதத்திலிருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரதிநிதிகள் 8% ஏற்றபடி ஒரு பிரதிநிதிகள் உள்ளே போயிருக்கலாம், சட்டசபைக்கோ பாலியம் எங்கேயோ இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ஒரு லாங் ரன், இது எந்த இடத்துல அவங்க வந்து ஒரு அந்த கிளியர் கட்டான ஒரு எதிர்கட்சிக்கான ரோலை பிடிப்பாங்க, எதிர்கட்சி ரோலை பிடிச்சி எப்போ ஆளுங்கட்சியாக மாறுவாங்கன்றது முக்கியமான விஷயம். அது வந்து நிச்சயமாக இதுக்காக இது வந்து வரையறுத்து நம்ம சொல்ல முடியாது. இது இந்த இப்போ 2026 எலெக்ஷன்ஸில் இவங்க எப்படிப்பட்ட இடங்கள் பிடிப்பாங்க, 5 இடங்கள் பிடிப்பாங்களா, 10 இடங்கள் பிடிப்பாங்களா சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு நீண்ட போராட்டம். இது வந்து அந்த கட்சியை வந்து நீங்கள் வந்து மக்கள் அந்த இளைஞர்களை வந்து நீங்கள் சித்தாந்த ரீதியாக நீங்கள் தயார்படுத்துகிறீங்க. அந்த எண்ணிக்கை பெருகணும் ஆக்சுவலாக, அந்த எண்ணிக்கை பெருகி பெருகி தான் வந்து இது பல்லிகை பெருகி தான் வந்து உங்களுக்கு சித்தாந்த ரீதியாக இருக்கிற கட்சிகள் வந்து வளர்ச்சி ரொம்ப ஆர்கானிக்காக தான் இருக்கும். அது 84 2 இடங்கள் தான் பாஜக இருந்தது, இன்றைக்கி 303 இடங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இத்தனை வருஷத்தில் அது சித்தாந்த ரீதியாக அது இத்தனைக்கும் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு மாபெரும் இயக்கம் கீழே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்க, அதன் மூலமாக தான் அவங்களோட கட்டமைச்சிருக்காங்க. ஸோ அதேமாதிரி கீழ் லெவலில் இறங்கி எந்த அளவுக்கு இந்த சித்தாந்தத்தை கொண்டு போகிறாங்க சீமான் தரப்பு அந்த கட்சியினர்ன்றதை பொறுத்து தான் இதோட வளர்ச்சி அமையும். ஸோ அந்தளவுக்கு கீழே மிஷினரி இருக்கா, வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா, சீமான் மட்டுமே அதில் தலைவராக இருக்கார், அவரை மட்டும் போருமா, வேறு யாரும் தலைவரே இல்லை, அடுத்த கட்ட தலைவர் யார், இந்த மாதிரி பல கேள்விகள் எழுது. இதெல்லாம் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு பலவீனமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த இளைஞர்களை வந்து அப்படியே தக்க வச்சு நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் எந்த பதவியும் இல்லாட்டியும் நீங்கள் கூட்டின் போகிறது இருக்குல்ல, கூட்டின் போகிறது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடவும் கட்சியும் வளர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல, இது ஒரு பெரிய சவால் சீமானுக்கு. இதை வந்து அவர் எப்படி சாதிக்க போகிறார், எப்படி இதை எடுத்துன்னு போக போகிறாரு, 2031 தேர்தல் வரையும் போகுமா, அது அதுவரையும் அந்த பொறுமையோடு இருப்பாங்களா, 20 வயசில் 2016 20 வயசில் சேர்ந்தவனுக்கு 31 அவனுக்கு வந்து அவனோட வயசு என்ன ஆகும், அவனுக்கு 15-16 வருஷம் ஆகிடுது. ஸோ 36-37 வயசில் இவ்வளோ வருஷம் கட்சியில் நம்ம இருக்கோமே நமக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு அப்போ அந்த சமயத்தில் அவன் நினைப்பான். ஸோ இது வந்து சீமானுக்கு இருக்கிற முக்கியமான சவால்களில் இதை நான் ஒன்றா பார்க்குறேன். முதல்ல இந்த இளைஞர் சலிப்புறும் இளைஞர்களை வந்து சித்தாந்த அடிப்படையில் அவங்கள வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறது, கட்டுக்கோப்பாக கொண்டு போகிற அதே சமயத்தில் கட்சியை வளர்க்குறதுக்கான விஷயங்களில் அந்த பரவல் அந்த அவங்க கொள்கை விஷயங்களை கொண்டு போகிறது எல்லாருக்கும். இதை வந்து அடுத்த சில வருஷங்களை அவர் கொண்டு போகிறது
நிச்சயமாக வந்து கஷ்டமான காரியம். அதுவும் வந்து நீங்கள் ஒரு எந்த விதமான மணி பவர்லாம் இல்லாத போது, அரசாங்கத்தில் இல்லாத போது நீங்கள் பணம் செலவழித்து நீங்கள் விஷயத்தை அரசியல்ன்றது இன்றைக்கி பணமாக இருக்குது. ஒரு பொதுக்கூட்டம் போகிறதுனாலே ஒரு 10,000 ரூபா பணம் வேண்டியிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக எந்த அளவுக்கு வந்து சீமான் தரப்பில் வந்து இந்த விஷயங்களை எடுத்துகிட்டு போக போகிறாங்க எதிர்காலத்தில் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு கட்டம். இதை வந்து அவர் எந்த அளவுக்கு இதை யோசிக்கிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அவருக்கு ஆறுதலான ஒரே விஷயம் என்னென்னா, எலெக்ஷன் அந்த எண்ணிக்கையை வளர்ந்துட்டு இருக்குன்றது தான் ஆறுதலான விஷயமா இருக்குது. ஆனால் இதுவே நிரந்தரமாக வளருமா, ஒரு கட்டத்தில் அப்படியே முடங்கி நின்றுடுமா, மக்கள் இளைஞர்கள் சளிப்புட்டு போவார்களா இல்லை வளருவாளரான்றதுனா, அது 2026 அதுக்கு ஓரளவுக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிட்டத்தட்ட கன்க்ளூட் பண்ணிட்டீங்க. ஆனால் இடைத்தேர்தல் வந்து மற்ற தேர்தலை விட செலவு அதிகம் வைக்கிறது. அதில் வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு மைனஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து களத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இவங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற இதில் வந்து அரசியல் கட்சிகளுக்கு பணம் வந்து முக்கியம். நிச்சயமாக அது திமுக கூட்டணி ஆகட்டும் இல்லை அதிமுக கூட்டணி ஆகட்டும், ரெண்டுமே வந்து பணபலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. இவங்களுக்கோ தேமுதிகவுக்கோ அந்த அளவுக்கு அங்கே நிற்கிற வேட்பாளர்கள் கிடையாது. அதனால் வந்து இவங்க வந்து தங்களுடைய அவங்களே சொல்கிற மாதிரி அவங்க கையிலேருந்து காசு செலவழித்து தான் வந்து தொண்டர்களே பிரச்சாரத்துக்கு வராங்க, வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கமிட்டட் ஓட்டர்ஸ் தான் அவங்க அங்கே ஈரோடு கிழக்குலேயும் அவங்க போட போகிறாங்க. ஸோ அது அவங்க வந்து போன வாட்டி வாங்கினதோடு ஒரு 1,000 ஓட்டு அதிகமாக வாங்கினா கூட நாம் தமிழருக்கு அது வெற்றியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா இடைத்தேர்தல்ன்றது எப்படிப்பட்ட தேர்தல்னு தெரியும். ஸோ ஒரு 1,000 ஓட்டு அதிகமாக வாங்கிட்டாங்கன்னு பெரிய விஷயம். ஆனால் அது வாங்காத கீழே இறங்கி ரொம்ப கம்மியாக ஓட்டு வாங்கினாலும் அதை பற்றி அது வந்து ஒரு அதுவே ஒரு அளவீடாக நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையாண்டுருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால் வந்து நிச்சயமாக இதில் வந்து 1,000 ஓட்டு வாங்கியிருந்தால் அதிகம் வாங்கினா நிச்சயமாக அது ஒரு பெரிய விஷயம் வளர்ந்துருக்கிறதுக்கு இன்னொரு சான்றாக அமையும். குறைவாக வாங்கினாலும் அதை பற்றி சீமான் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்த கட்டமாக 2024 பொது தேர்தல், பாராளுமன்ற பொது தேர்தல், அதை நோக்கி அவர் போகலாம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி எவ்வளோ தூரம் இந்த இளைஞர்களை வந்து கட்டுக்கோப்பாக அழைத்து கொண்டு போக முடியும் எந்த விதமான சலிப்பும் இல்லாமல் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறி. அதை வந்து சீமான் எப்படி சமாளிக்க போகிறாருன்றது தான் முக்கியமாக நான் பார்க்குறேன். எதிர்காலத்தில் அவர் என்ன பண்ண போகிறாருன்றது. அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய பலவீனங்களுமே வந்து பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியில் வந்து இந்த இடைத்தேர்தல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்து அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய இணைவுக்கும் கருத்து போயிருக்கும் மிக்க நன்றி. இன்னும் ஒரு நிகழ்ச்சி, இன்னும் ஒரு வேட்பாளரினுடைய பலம் பலவீனங்கள் பற்றி அலசலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.